ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியை தோல்வினால் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தோல்வி வந்து பெருசாக வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்து வந்து அந்த ஃபைனல் போவதற்கான வாய்ப்பை வந்து இப்போ நியூஸிலாந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் வந்து மாடரேட்டாக மாற்றிருக்காங்க. இந்தியாவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருந்துச்சு, அந்த வாய்ப்பை வந்து குறைச்சிருக்காங்க நியூசிலாந்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலே வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு அடியை வந்து நியூசிலாந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்திய மண்ணில், அதெல்லாம் வந்து 2000 முன்னாடி 1990 காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய மண்ணில் வந்து நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நியூசிலாந்து அதிகபட்சம் ட்ரா பண்ணுவாங்க, அவ்வளோதான், ஜெயிச்சதெல்லாம் வந்து கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 36 வருஷத்துக்கு பிறகு இந்திய அணி வந்து வீழ்த்திருக்காங்க. அதுலேயும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துலலாம் வந்து டாப்பில் இருக்காங்க இந்தியா டெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால். உலகத்தரம் வாய்ந்த பவுலர்ஸு பேட்டர்ஸு, அதுவும் இந்தியாவில் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்து பிச்சையும் வந்து ரோஹித் சர்மா வந்து வடிவமைக்க சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்குவாடில் பிளேயர்ஸையும் வந்து வச்சுருந்தார். இப்போ நம்ம ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைட்லேருந்து அஸ்வின், குல்தீப் யாதவ், ஜடேஜா அப்படின்னு 3 ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ரோஹித் சர்மா. பிச்சையும் வந்து ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தார். நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போனாங்க. இதில் கொடுமை என்னென்னா ஸ்ரீலங்காலாம் வந்து அந்தளவுக்கு வந்து டஃப்பான டீம் கிடையாது இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப. பட் அப்படிப்பட்ட ஸ்ரீலங்கா அவங்க நாட்டில் வச்சு நியூசிலாந்து 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸாக தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ரீலங்கா கிட்ட வந்து தோத்துட்டு இந்தியா கிட்ட வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து இருக்கும் நியூசிலாந்துக்கு, அந்த ப்ரெஷரையும் உள்வாங்கிட்டு முதல் டெஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நியூசிலாந்துக்கு இன்னொரு 2 டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்குது இந்தியா கூட. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு ஆஸ்திரேலியா கூட 5 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸில் வந்து இந்தியா ஆட போகிறாங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில். லாஸ்ட்டு ஒரு 2 முறையாக வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். அப்போ ஆஸ்திரேலியாவும் வந்து அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கமின்ஸ்லாம் வந்து ஒரு 1.5 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கார் இந்தியா ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஆஸ்திரேலியா தொடர் அப்படிங்கிறது அவங்க நாட்டில் நடக்குதுங்கிறதுனால அது டஃப்பாக தான் வந்து இருக்க போகுது. அப்போ வந்து தொடர் நம்ம கைப்பற்றுறதுங்கிறது வேறு. இப்போ 5 மேட்ச் நடக்குதுன்னா நம்ம 3 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 2ல தோத்துருப்போம் இல்லைனா 2ல ட்ரா பண்ணுவோம். அப்போ வந்து தோத்தோனா அது வந்து பிரச்சனை இந்தியாவுக்கு. ஏன்னா இப்போ அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தொடர் ஆஸ்திரேலியா தொடர் 2 சேர்த்து 8 மேட்ச்சு, 8 மேட்ச்சில் அதிகபட்சம் இந்தியா 2ல தோக்கலாம், அவ்வளோதான் இந்தியாவுக்கு வாய்ப்பு. இந்த 2க்கு மேலே தோத்தாங்கன்னா ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்போ அது வந்து சிக்கல். இப்போ இந்த 8ல முதல் மேட்சே வந்து தோத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மீதி இருக்க 7 மேட்ச்சு, 7ல நம்ம அதிகபட்சம் 1 தான் தோக்கலாம், அதை தாண்டி ஒன்று ஜெயிக்கணும் இல்லை ட்ரா பண்ணணும், அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து இருக்குது. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்தியா தொடர்ந்து ஃபஸ்ட் பிளேஸ் தான், 68 பாயிண்ட்ஸ் வாங்கி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ஆஸ்திரேலியா 62.5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேர்டு வந்து ஸ்ரீலங்கா 55.56 பாயிண்ட்ஸு. ஃபோர்த்து வந்து நியூசிலாந்து 44.44. நியூசிலாந்து வந்து கொஞ்சம் கீழே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க இந்த ஒரு வெற்றியினால். இப்போ அடுத்த கேமில் 2 கேம் நடக்குது. இந்த 2 கேமில் வந்து நியூசிலாந்து வந்து ட்ரா பண்ணால் கூட அது அவங்களுக்கு ஃபேவராக மாறும். இது அது வந்து ட்ரா ஆனால் இந்தியாவுக்கு வந்து அது வந்து பாதகமாக வந்து மாறும். அப்போ வந்து நியூசிலாந்து அணியினுடைய வெற்றி இந்தியா ஃபைனல் போவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து பெருமளவில் வந்து பாதிச்சிருக்கு, இந்தியாவுக்கு வந்து கடுமையான சிக்கலை வந்து கொடுத்துருக்கு. நன்றி.